மனிதனுடைய வாழ்க்கைன்றது நாம் பண்ணுற வேலைனாலே மாறாது. முதல்லேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க, கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு செயல் செய்யணும். அன்பு ஆனந்தம் இல்லாமல் பிழைப்புக்காக செஞ்சால் ரொம்ப சீக்கிரமாக தேஞ்சு போயிடுவீங்க. நமஸ்காரம் சத்குரு. நான் சம்பளத்துக்காக பணிபுரிய தான் இங்கே வந்தேன். இங்கே உள்ள சிலர் ஆன்மீகம் தன்னார்வ தொண்டுன்னு சொல்கிறது எனக்கு புரியலை. இப்போவும் என்னோட உணர்வில் இதை ஒரு பிழைப்புக்கான வழியாக தான் பார்க்குறேன். எனக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் சம்பளத்துக்கு வந்தாலும் சாப்பிடணும், வாலண்டியராக வந்தாலும் சாப்பிடணும், ஆன்மீகம் பண்ணாலும் சாப்பிடணும். எல்லோரும் அதான் பண்ணுறோம், எல்லாருமே அதே தான் பண்ணுறோம். நம்ம வாலண்டியர்னு சொல்கிறோம், நாம என்ன காட்டு சாப்பிட்டே இருக்கிறோமா? நாமும் சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிறோம், சும்மா சொல்லிக்கிறதுக்கு அப்படி தான். நாம் ஆன்மீகம்னு சொல்கிறோம், நம்ம என்ன சாப்பிடாமே இருக்கிறோம், நாம சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் பிழைப்புக்காக தான் இங்கே இருக்கிறோம்னு சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றது தான், எல்லாத்தையும் தான் வேலை பண்ணுறோம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கைன்றது நாம் பண்ணுற வேலைனாலே மாறாது. நம்ம அது எப்படி பண்ணுறோம், எந்த நோக்கத்தில் பண்ணுறோம், அதனாலே மாற்றோம். நமக்கு ஒரு நாள் இப்படியே மூணு பேர் ஒரு இடத்துல வேலை பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தர் யாரோ வந்தாங்க. வந்த அந்த முதலாவது ஆள் கேட்டாங்க, என்னப்பா நீ என்ன பண்ணுறாங்க? அவனையே கண்ணு தெரியாதா, கல் கட் பண்ணியிருக்கிற தெரியலையே அவனுக்கு, கல்லை தான் கட் பண்ணியிருக்கிற, என்ன பண்ணுறேன் நான் வாழ்க்கை பூரா இதான் பண்ணுறேன் சொன்னான். அடுத்த ஆள்கிட்ட போயிட்டா, போய் கேட்டாங்க, என்னப்பா நீ என்ன பண்ணுறேன்? அவர் சொன்னாங்க, ஏதோ சாமி சாப்பாடுக்காக இது ஒன்று பண்ணிக்கிறீங்க. மூணாவது ஆள்கிட்ட போய் கேட்டாங்க, நீ என்ன இப்போ பண்ணுறேன்? அவர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெரிய ஆனந்தத்தில் நின்று, நான் ஒரு பெரிய இங்கே கோயில் கட்டுறேன்னு சொன்னேன். எல்லோரும் அதே வேலை தான் பண்ணுறாங்க. ஒரு ஆளுடைய உணர்வில் வெறும் கல் வெட்டிக்கிறாங்க. இன்னொரு ஆளுடைய உணர்வில் சாப்பாடுக்காக ஏதோ பண்ணுவான். இன்னொருடைய ஆள் உணர்வில் பெரிய கோயில் கட்டுறான். எல்லோரும் அந்த கோயில் தான் கட்டியிருக்காங்க, இல்லை எல்லோரும் கல் தான் வெட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒருத்தர் உணர்வில் ஒரு ஒன்று விதமாக இருக்குது. பிழைப்புக்காக செயல் செய்கிறோன்னா ஆனந்தமாக செய்யக்கூடாதா? கஷ்டப்பட்டே செய்யணுமா? முதல்லேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்களே, கஷ்டப்பட்டு செயல் செய்யணும், கஷ்டப்பட்டு செயல் செய்யணும். எதுக்குன்னு கஷ்டப்பட்டு செயல் செய்கிறீங்க? ஆனந்தமாக செய்யக்கூடாதா, அன்பாக செய்யக்கூடாதா? செயல் செய்யக்கூடாதான்னு சொல்கிறேன். எப்படியும் செய்கிறோம், செய்கிற செயல் அன்பாக ஆனந்தமாக செய்ய முடியாது. அப்போ தானே நமக்கு நல்லா இருக்குது. பிழைப்புக்காக செய்கிறேன் டெய்லி உயிர் தானே போகுது நமக்கு, உயிர் தானே போகுது நமக்கு. இங்கே யாரோ வந்தாங்க, ஆன்மீகம் சொல்லிட்டாங்கன்னு உங்கள் பார்த்து உங்கள் முகம் பார்த்து கொஞ்சம் ஆன்மீகம் பண்ணுப்பா, கொஞ்சம் ஆயில் செக் பண்ணிக்கோ, டீசல் போட்டுக்கோ, காற்று பார்த்துக்கோ, நல்லா போய்க்குது வண்டின்னு சொன்னாங்க. தப்புன்னு பார்த்துக்கேன், பரவாயில்ல. ஏதோ நமக்கு பொருளாதார தேவை இருக்குது, நாலு காசு வாங்கிக்கிறோம், அது பெரிய வேலை இல்லை. நான் பண்ணுற வேலை பத்து பேருக்கு உபயோகமாக இருக்குதுன்னு சந்தோஷப்படக்கூடாதான். வாலண்டியர் என்னென்ன செய்கிற செயல் விருப்பத்தோடு செய்கிறாங்க, கட்டாயத்தோடு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது, நான் பணத்துக்காக மட்டும்தான் செய்கிறேன். அண்ணா எவ்வளோ பாதிப்பு, டெய்லி எவ்வளோ பாதிப்பு. இது எனக்கு பத்து பேருக்கு உபயோகமாக இருக்குது, நான் செஞ்சே ஆகணும், செஞ்சேன். சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? எப்படி கொடுப்பாங்க? சாப்பாடு சாப்பிட்டு எப்படியும் நம்ம எல்லாமே சாப்பிட்டுக்கிறோம், இல்லை ஆனந்தமாக சாப்பிட்டுக்கலாம், இல்லை கஷ்டப்பட்டு பண்ணிக்கலாம். முதல்லேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க, கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு செயல் செய்யணும். அப்படி வேண்டாம், அன்பா ஆனந்தமாக செய்யலாமே செய்கிறது. நம்ம எப்படியும் செய்கிறோம் அன்பா செய்யலாம் இல்லையா? சுகமாக இருக்குமா இல்லையா? நமக்கு சுகமாக இருக்குமா இல்லையா?
அன்பாக செஞ்ச நாம் தேஞ்சு போயிடுவோமா வேகமாக அப்படின்னு கேட்குறேன். அன்பாக ஆனந்தமாக செயல் செஞ்சால் நாம் தேஞ்சு போயிடுவோமான்னு கேட்குறேன். அன்பு ஆனந்தம் இல்லாமல் பிழைப்புக்காக செஞ்சால் ரொம்ப சீக்கிரமாக தேஞ்சு போயிடுவீங்க. ஆமாம், கட்டாயமாக தேஞ்சு போயிடுவீங்க. அப்படி வேண்டாம். எப்படியும் நீங்கள் செய்கிற செய்யலை ரொம்ப மதிப்பானது. அது புணர்ஜி அது புரிஞ்சு உணர்ந்து செஞ்சால் ஒரு படி எடுக்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெம்பாக ஆனந்தமாக இருக்குது. நான் மாதத்து கடைசியில் ஏதோ ஒன்று வருது நமக்கு அதுக்காகவே செய்கிறேன் அதுக்காக செய்கிறேன்னா உயிர் போயிடும். நமக்கு 30 நாள் இருக்க போகிறோமோ இல்லையோ, என்ன பண்ணுறது? 30 நாளுக்குள்ளே செத்துட்டா என்ன பண்ணுறது? இவ்வளோ வேலை பண்ணி சம்பளம் கூட கிடைக்கலையே. அதுக்கு ஆனந்தமாக செய்யுங்க. 30 நாள் இருந்தால் சம்பளம் வரும், போயிட்டா என்ன பண்ணுறது?